வடகிழக்கு பருவமழை, இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 2020, தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிகப்படியான மழை கிடைக்கப்பெறும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாத காலத்திலே இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இந்த பருவமழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதோடு மாநிலத்தின் இயல்பான மலையளவில் 47.32 விழுக்காடு மலையளவு கிடைக்கப்பெறுகிறது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 28/10/2020 அன்று தொடங்கியது. 28/10/2020 முதல் 16/11/2020 வரையிலான இயல்பான மலையளவு 283.7 மில்லிமீட்டர், ஆனால் 163.6 மில்லிமீட்டர் அளவு மட்டுமே தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இது இயல்பான மலையளவை விட 42% குறைவு ஆகும். இன்றைய நிலவரப்படி 37% குறைவாக, அதாவது 180.7 மில்லிமீட்டர் அளவு நமக்கு கிடைத்திருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருப்பூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களிலும் இயல்பான அளவும், 31 மாவட்டங்கள் இயல்பை விட குறைவான அளவும் மழை பெய்துள்ளது. முக்கிய நீர்த்தேக்கங்களில் இன்றைய நீரளவு பின்வருமாறு: மேட்டூரிலே முழு நீர்மட்டம் 120 அடி, தற்போது இன்றைய நீர்த்தேக்க ஆழம் அடி வந்து 94.83. அதேபோல பவானிசாகர் 105 அடி, தற்போது 95.47. பூண்டி 35 அடி, 28.65. சோழவரம் 18.86, தற்போது 3.76. செங்குன்றம் புழல் ஏரி 21.20, 16.98. செம்பரம்பாக்கம் 24 அடி, 21.13. வீராணம் 15.60, 13.70, தற்போது இந்த நீர்த்தேக்கினுடைய நிலையாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கப்படுகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில அனைத்து துறையினுடைய செயலர்கள், அமைச்சர்கள் 12/10/2020 அன்றே மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக மேற்கொண்டுள்ள மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தலைமை செயலாளர் அவருடைய தலைமையில் அனைத்து துறையினுடைய செயலாளர்கள் மற்றும் தொடர்புடைய மத்திய அரசு உயர் அலுவலுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறையினுடைய அரசு செயலாளர் அதுலே மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களும், பணிந்தர் ரெட்டி நம்முடைய ரிலீஃப் கமிஷனர், கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களும், அதே போல அலுவலர்களாக நியமிக்கப்பட்டு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கண்காணிப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல 36 மாவட்டங்களுக்கும் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ள 15 மண்டலங்களுக்கும் பேரிடர் காலங்களிலே கண்காணிப்பு மற்றும் அறிவுரைகள் வழங்குவதற்காக அனுபவம் வாய்ந்த மூத்த இந்திய ஆட்சி பணியாளர்கள் இந்த கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 11/9/2020 வருவாய் நிர்வாக ஆணையர் ரிலீஃப் கமிஷனர் பணிந்தர் ரெட்டி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக வடகிழக்கு பருவமழை மற்றும் புயல் சூறாவளி காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய ஆயத்த நடவடிக்கை குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அறிவுரைகள் வழங்கப்படுகின்றது. இது எடுக்கப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முதலமைச்சருடைய அறிவுரையின்படி கடந்த கால நிகழ்வுகள், ஏறத்தாழ 10-15 ஆண்டுகளுடைய அந்த டேட்டா பேஸ் கடந்த கால நிகழ்வுகள் தரவுகளின் அடிப்படையில் மாநிலத்திலே மொத்தம் 4133 இப்போது தண்ணீர் தேங்குகிறது என்றால் இது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு இந்த தண்ணீர் தேங்குவதை உடனடியாக வெளியேற்றுவதற்காக இந்த வல்னரபிள் லொகேஷன் என்று சொல்லக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் என்று 4133 இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதிலே மிகவும் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் என்று 321, அதிக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் என்று 797, மிதமாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் என்று 1096, குறைவாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் என்று 1919. இது கண்டறியப்பட்டு இதற்கான ஸ்கெட்சு நம்ம மேப் வச்சிருக்கிறோம். இதற்கான மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்னெச்சரிக்கையாக மழை மற்றும் வெள்ள பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் வசிக்கும் மக்களை மாற்று இடங்களில் நிவாரண முகாமை தக்க வைக்கும் பொருட்டு
121 நிரந்தர நம்முடைய பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் உட்பட 4713 தங்கும் மையங்கள் தயார் நிலையிலே உள்ளன. மேலும் இந்த கோவிட் 19 கொரோனா நோய் தொற்று காரணமாக சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் பொருட்டு கூடுதலாக தற்காலிக தங்கும் மையங்களாக பள்ளிகள், திருமண மண்டபங்கள் மற்றும் சமுதாய கூடங்கள் என 4680 தங்கும் இடங்கள் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கோவிட் காலத்தில் தனி மனித இடைவெளி, சமூக இடைவெளியை கடைபிடிப்பதற்காக. பாதிப்புக்குள்ளாகவும் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளுக்கு முறையே குறுவட்டம் மற்றும் வார்டு அளவில் பாதிப்பின் தன்மை குறித்து ஆய்வு, பேரிடர் காலத்தில் காத்துக்கொள்ள வெளியேறும் வழி மற்றும் நிவாரண மையங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய வரைபடங்கள் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது.